கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 12 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு அவங்க அப்பாவை, அப்பா கிளம்புங்கப்பா, உங்களுக்காக நான் பாடிட்டு வந்திருக்கேன், உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் தர்மலிங்கம் கண்முழிக்கவே இல்லை. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அம்மா கத்தாமல் பேசண்ட பாருங்கம்மா அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, வெளியில் வாங்க தீபா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் அப்பா கிளம்பவே இல்லை சார், இந்த மாதிரி நேரத்தில் என்னால் என்ன சார் யோசிக்க முடியும், நான் என்னால் வர முடியாது சார், நான் அப்பா பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரம் சென்று தர்மலிங்கம் கிளம்புறாரு. அப்போ தர்மலிங்கம் தீபாவை பார்க்குறாரு. தீபா காலை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தீபா அப்படின்னு சொல்ல தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க. அப்பா கண் முழிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, அம்மா வாமா பக்கத்தில் அப்படின்னு சொல்ல நம்ம தீபா தர்மலிங்கத்தோட பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ தர்மலிங்கத்தோட கையை பிடிச்சி, அப்பா உங்கள் ஆசைப்படி நான் சினிமாவில் பாடிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல தர்மலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தீபா வந்து அந்த பணத்தை காமிச்சு, அப்பா இந்த பணம் எனக்கு ஒரு நாள் சம்பளமாக கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, என்னுடைய கனவை நிறைவேற்றிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியை கூப்பிடுறாரு தர்மலிங்கம். கார்த்தி நேராக உள்ளார வராரு. வந்ததோட தர்மலிங்கம் கார்த்தியை கையெடுத்து கும்பிட்டு, மாப்பிள்ளை நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு காசு கட்டுனீங்கன்னு கேள்விப்பட்டேன், என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க மாப்பிள்ளை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, நீங்கள் என்னை அடிக்கடி மகன் மகன்னு சொல்லுவீங்களே, மகனோட கடமையை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் கார்த்திக்கே நன்றி சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, ஆளாளுக்கு நன்றி சொல்கிறீங்களே, நானும் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தானே, ஏன் இப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இன்னும் 2 நாளையில் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து தர்மலிங்கத்தை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. தர்மலிங்கம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ நம்ம தீபா வந்து நேராக தர்மலிங்கம் வீட்டுக்கு போகிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, தீபா அப்பா கூட இருந்துட்டு வரீங்களா, இல்லை 2 நாள் தங்கிட்டு வரீங்களா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் வீட்டுக்கு போயே 2 நாள் ஆகிட்டு, இதுக்கு மேலே இருந்தால் அத்தை ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, நான் வந்து கிளம்புறேன் சார் அப்படின்னு. உடனே தீபா வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா போயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதோட அபிராமி கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல அத்தை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, 7 லட்சரூபா பணம் கார்த்தி கொடுக்கலைன்னா இன்னரும் உங்கள் அப்பா பரலோகத்துக்கு போயிருப்பார் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா டென்ஷன் ஆகி, எங்கள் அப்பாவை பற்றி இதுக்கப்புறம் ஏதாவது பேசுகிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன என் பொண்ணு தப்பாக சொல்லிட்டா, காசு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் அப்பானே பொழைச்சிருக்கான், பிச்சைக்கார ஃபேமிலியில் நீங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறம் என் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தீபா ராஜேஸ்வரியை எச்சரிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தா நம்மக்கிட்டேயே காசு வாங்கி தின்னுட்டு எப்படி பேசுகிற பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ தான் தேவையில்லாமல் தீபா கிட்டே பேசுகிற, அவ அப்பாவுக்கே உடம்பு சரியில்லைன்னு இருக்கா, நீ தேவையில்லாமல் பேச்சு கொடுக்குற, ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.